நீங்கள் அன்பாக இருக்கும்போது இந்த பிள்ளையே நீ இப்படி செய்தது. ரிசாத் வீட்டாரிடம் வேதனைப்பட்ட கிசாலினியின் தாயார். ரிசாத் பதிவுதீன் வீட்டில் பணியாற்றிய கிசாலினியின் மரணம் தொடர்பான வழக்கில் பொய்யானது பிழையானதுமான தகவல்களை நீதிமன்றில் போலீஸ் ஜெனரல் வழங்கினார் என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் முசரப் தெரிவித்தார். வியூகம் பேஸ்புக் நேரலை நேர்காணலில் வெள்ளிக்கிழமை கலந்து கொண்டு பேசிய போதே அவர் இதனை கூறினார். குறித்த நேர்காணலில் முசரப் தெரிவித்த விடயங்கள் பின்வருமாறு. 2020 நவம்பர் 18 அன்றுதான் ரிசாத் பதியுதீன் வீட்டுக்கு கிசாலினி வந்தார். ரிசாத் பதியுதீன் வீட்டில் 7 அல்லது 7.5 மாதங்கள் மட்டுமே கிசாலினி இருந்தார். கிசாலினி எரிந்த போது ரிசாத் பதியுதீனின் மாமனாரும் மாமியாரும் தான் நெருப்பை அணைத்திருக்கின்றனர். எரிந்து கொண்டிருந்த கிசாலினி அங்கிருந்த நீர்த்தாங்கியொன்றில் தானாகவே சென்று அமர்ந்தார். என்ன நடந்தது என்று கிசாலினியிடம் அங்கிருந்தவர்கள் கேட்டபோது பத்திற்று என்று பதிலளித்திருக்கின்றார். ரிசாத் பதியுதீனின் மனைவியும் இதனை தான் போலீசாரிடம் கூறியுள்ளார். காலை 7:10 to 7:30 19:19 சேவை ஆம்புலன்ஸ் வண்டியை அழைத்து வைத்தியசாலைக்கு கிசாலினி அனுப்பியுள்ளனர். வைத்தியசாலையில் காலை 8:20 அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. 16 வயது 6 நாட்கள் நிறைவடைந்த நிலையில் தான் ரிசாத் பதியுதீனின் வீட்டில் கிசாலினி வேலைக்கு சேர்ந்துள்ளார் என்பது நீதிமன்றத்தில் தெரிய வந்துள்ளது. கடைசியாக நடந்த நீதிமன்ற அமர்வில் பொய்யான பிழையான தகவல்களை போலீஸ்டர் ஜெனரல் கூறி திரும்ப திரும்ப திருத்திக் கொண்டுள்ளார். சம்பவம் நடந்தது காலை 6:30 என்றும் வைத்தியசாலையில் அனுமதித்தது காலை 11 எனவும் நீதிமன்றில் போலீஸ்டர் ஜெனரல் அப்பட்டமான பொய்யை சொன்னார். ரிசாத் பதியுதீனின் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் வீட்டின் வெளியில் பொருத்தப்பட்டவை வேலை செய்தன. வீட்டின் உள்ளே பொருத்தப்பட்டவை 6-7 மாதங்களுக்கு முன்பாகவே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் சம்பவத்தினம் வீட்டிலிருந்து சிசிடிவி ஆஃப் செய்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுவதெல்லாம் அப்பட்டமான பொய்யாகும். அரச பகுப்பாய்வு திணைக்களத்தினர், குற்றவியல் திணைக்களத்தினர், கைரகி பரிசோதனை பிரிவினர், சிசிடிவி கேமராக்களை பரிசோதிப்பவர்கள் எல்லோரும் ரிசாத் பதியுதீனின் வீட்டுக்கு வந்தார்கள். அப்போது குறித்த சிசிடிவி கேமராக்கள் நீண்ட காலமாக வேலை செய்யாமல் இருப்பது தெரிய வந்தது. ஜூலை 3 சம்பவம் நடந்தது. ஜூலை 15 கிசாலினி இறந்தார். இடைப்பட்ட காலத்தில் அந்த பிள்ளை தொடர்பில் ரிசாத் வீட்டார் தீவிர அக்கறை எடுத்தனர். ரிசாத் வீட்டாரிடம் கிசாலினியின் தாயார், நீங்கள் இப்படி அன்பாக இருக்கும் போது இந்த பிள்ளை ஏன் இப்படி செய்தது என்று கவலைப்பட்டுள்ளார். கிசாலினி வைத்தியசாலையில் இருந்த போது ரிசாத் பதியுதீன் மனைவியிடம் கிசாலினியின் தாய் மற்றும் சகோதரர், அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்கள் பிள்ளை எழும்பி வரும் என்று கூறியிருக்கின்றனர். கிசாலினியின் மரண வாக்குமூலத்தில் நானாகவே இப்படி தீமூட்டிக் கொண்டேன் என்று சொன்னதாக தகவல்கள் கிடைக்கின்றன. அந்த தகவல் ஊர்ஜிதமானதால் இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுவிடும். 15 பின்னர் இந்த விடயத்தை ஒரு சிலர் குழப்புவதற்கு முயற்சி செய்தனர். ரிசாத் பதியுதீன் வீட்டில் நீண்ட காலமாக ஒரு மண்ணெண்ணெய் போத்தல் இருக்கிறது. கிசாலினி மண்ணெண்ணெய் ஊற்றி பற்றவில்லை என்கிற எண்ணம் ரிசாத் பதியுதீன் வீட்டாருக்கு இருக்கின்றது. ஏனென்றால் அங்குள்ள போத்தலினுள் இருந்த மண்ணெண்ணெய் அப்படியேதான் இன்னும் இருக்கின்றது. இந்தியாவில் கல்வி கற்கும் ரிசாத் பதியுதீனின் மகள் இந்தியாவுக்கு செல்லும் போது கிசாலினிக்கு 5000 ரூபாய் பணம் கொடுத்து விட்டு சென்றிருந்தார். இதனை அறியாத அங்கிருந்த வேலைக்கார பையன் ஒருவர் கிசாலினி ஏதோ பணத்தை திருடிவிட்டதாக நினைத்து அவருடன் வாய் தர்க்கப்பட்டிருக்கின்றார். பிறகு விடயத்தை தெளிவுபடுத்தியவுடன் அந்த விடயம் முடிந்துவிட்டது. கிசாலினிக்கு ரிசாத் பதியுதீனின் மகள் 5000 ரூபாய் அன்பளிப்பு வழங்கும் அன்பான சூழ்நிலை தான் அங்கிருந்துள்ளது. இவ்வாறு இன்னும் பல விடயங்களையும் அந்த நேர்காணலில் முசரப் தெரிவித்திருந்தார்.